هيا على الفلاح. சகாபாக்களை பொறுத்தவரையில நீங்க ஹதீஸுடைய கிதாபுகளை பிரட்டி பாருங்க பார்ப்போம், சஹாபாக்களுடைய இபாதத்துகள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. சஹாபாக்களை பத்தி சொல்றாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க, அக்கல்லுஹும் தக்கல்லுஃபன், அவங்களோட வாழ்க்கையில வாழ்க்கையில பெரிசா எதையுமே அலட்டி கொள்ள மாட்டாங்க. பெரிசா போட்டு அலட்டி கொண்டவர்களாக நீங்க அவளை காண மாட்டீங்க. ஆனா அவர்கள்ட்ட இருந்த ஒரு பண்பு என்ன தெரியுமா, அபஅதுஹும் அனில் மஆசி, அவங்கள்ட்ட இருந்தது பாவம் இல்ல. என்ன இல்ல சொல்லுங்களே, எங்கள்கிட்ட தஹஜ்ஜத்து கியாமுல் லைலும் இருக்கும், ஆனா கியாமுல் லைலுக்கு பிறகு கைபத்தும் இருக்கும். பள்ளியில வந்து அழுதழுது கியாமுல் லைலுக்கு பிறகு துவாவும் கேட்டிருப்போம். வெளியில பெய்த்து ரெண்டு வாரத்தை உத்தர காணம், அவங்கெல்லாம் இப்ப அப்படித்தான் அப்பா முடிச்சு முடிச்சு. வாழ்க்கையில நல்ல ஞாபகம், நன்மைகளை கூட்டத்துக்கு பெயர் இஸ்லாம் அல்ல. நன்மை செய்ய வேண்டும், நல்லதுகளில் போட்டி போட வேண்டும். போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். ஆனா வாழ்க்கையில மனிதனை மனிதனாக மதித்து, மனிதனுடைய தவறுகளை மன்னித்து, அவைகளை மறந்து, மனிதனுடன் நல்லவனாக வாழுவது அல்லாஹ்வுக்காக விருப்பமான இபாதத்து. ஒரு பாவமான கர்மத்தில் ஈடுபட்டு விட்டார்கள் என்ற செய்தி மதீனாவில் சோதிக்கப்பட்ட செய்தி எல்லாருக்கும் தெரியும். குர்ஆன் அதை பத்தி மிக தெளிவாக சொல்லுகிறது. சோதிக்கப்பட்ட கட்டப்பட்ட ஒரு செய்தி, ஒரு ரியூமர் உண்டு. ஆனா இந்த செய்தியை ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹுவுடைய குடும்பத்தை சார்ந்த அவருடைய ஃபெஸ்ட் கசின் மிஸ்தஹ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஒரு பத்ருடைய சஹாபி, ஒரு நல்ல மனிதர், ஹஜ்ரத் அபூபக்கருடைய குடும்பம், ஒரு முஹாஜிர், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்து சேர்ந்தவர். யாருக்கும் தெரியாது அபூபக்கர் சித்தீக்குடைய ஸ்பான்சர்ஷிப்ல தான் வாழ்றாரு. அவர் தான் காசு கொடுக்கிறார். ஏல சஹாபி, தொழில் ஒன்றும் செஞ்சு ஒன்று சரிவாராப்பில் இல்லை, அவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் மறைமுகமாக. பார்த்துக்கோங்க, பத்ருடைய சஹாபி, மக்காவை விட்டுவிட்டு மதீனாவில் போய் செட்டில் ஆன ஒரு முஹாஜிர், அபூபக்கருடைய குடும்பம், அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலாவும் அவர்கள் தான் அந்த சஹாபிக்கு உதவி செய்கிற ஃபைனான்சியல் அசிஸ்டன்ட், உதவி செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவர் இந்த ஆயிஷா சித்திக் ரழியல்லாஹு தஆலாவுடைய விஷயத்தில் அவரும் இதை நம்பி மிக கூடுதலாக இதை பத்தி அவர் பேசினார். மிக கூடுதலாக இதை ரொம்ப பரத்தினார். என் குடும்பத்தை சார்ந்த ஒருவர் பேசக்குள்ள அதற்கு இருக்கிற இம்பாக்ட் வந்து சரியான கூட. ஒரு மாத காலம் கழிந்து குர்ஆனுடைய ஆயத் இறங்குது. இது ஒரு ரியூமர், இதில் எந்த வகையான நம்பிக்கை இட்டுக்கட்டப்பட்ட ஒரு கதை. இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்து மின்கும் லா தஹ்சபுஹு ஷர்ரன் லக்கும். சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுது, இப்படிப்பட்ட ஒரு செய்தி பரத்தப்பட்டு விட்டது, இதில் எந்த விதமான உண்மையும் இல்லை என்று சொல்லி ஆயத்து இறங்கின சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலாவுன்னு சத்தியம் செய்தார்கள். அன்றைக்குத்தான் மக்களுக்கு தெரியும் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலாவுன்னு அவர்களுடைய ஸ்பான்சர்ஷிப்ல தான் யாரு வாழ்றாங்க, இந்த மிஸ்தஹ் வாழுகிறார் என்பது மக்களுக்கு தெரியும். அவருடைய வலது கை கொடுத்து கொண்டிருக்கிறது இடது கைக்கு தெரியாது. அப்படிப்பட்ட அபூபக்கர் சத்தியம் செய்து விட்டார், கொடுக்க மாட்டேன் என்பதாக. அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னான் குர்ஆன்ல அபூபக்கரை பார்த்து, சுபஹானல்லாஹ், இந்த கொல்ட்டி என்னிடத்தில் வர வேண்டும், இந்த கொல்ட்டிக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன அபூபக்கர், சின்ன ஒரு விஷயத்துக்காக வேண்டி நலவன்று நிப்பாட்ட போறீங்களா? வலா யஅதலி உலுல் ஃபளி மின்கும் வஸ்ஸாதி, என்ன உங்களைப் போல நல்ல மக்கள், உங்களைப் போல நல்ல குணம் படைத்த மக்கள், உங்களைப் போல விசாலமான உள்ள படைத்த மக்கள், அவங்க செஞ்ச சின்ன ஒரு தவறுக்காக வேண்டி நீங்க அவங்கள்ட்ட பழி வாங்க போறீங்களா? சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இதை மன்னித்து விடுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை. மன்னிப்பது லேசி, மன்னிப்பது லேசி, forgive பண்றது லேசி, மன்னிப்பது லேசி. அல்லாஹ் சொல்லுகிறான், மன்னிப்பது மட்டுமல்ல, அதை மறந்தும் விடுங்கள், மறந்தும் விடுங்கள்.
யாருக்கு இது, யாருக்கு செய்யலாம் இது? குர்ஆன் என்பது வெறுமனே தொழுகைக்காக வேண்டி இது இல்ல. குர்ஆன் என்பது குவாலிட்டிஸ கொண்டு வரணும் வாழ்க்கையில. இல்ல எனக்கு ஒருத்தர் அநியாயம் செஞ்சிட்டாரா, நான் அதை மன்னித்து விட்டேன். யூசுப் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், எனக்கு பேச நேரம் இடம் கொடுக்கதில்ல, நீண்ட ஒரு தலையங்கம் இது. இந்த குவாலிட்டிக்குரிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும். இந்த குவாலிட்டி எங்களை வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். ஹஜ்ரத் யூசுப் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் மன்னித்தார்கள், மன்னித்தார்கள். தன்னுடைய உயிரை காவிய உடுத்திருந்த ஆடையை கூட கலட்டி எரித்து விட்டு பால் கிணத்துல தூக்கி எரிந்து விட்டார்கள் நாசமா போன்பதாக. இதற்கு பிறகு யூசுஃபுடைய சப்தர் இல்ல, யூசுப் முடிஞ்சு, யூசுப் மௌத்தாகி விட்டாரே என்ற நினைப்பு என்ற எண்ணம் தான் அவர்களுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட யூசுப் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களை 30 ஆண்டுகளுக்கு பிறகு அரசனாக சந்திக்கிறார்கள். யூசுப் அலைஹி சலாம் எதையுமே காட்டிக்கொள்ளவில்லை, உபகாரம் செய்தார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு தெரிய வந்து விட்டது இது யூசுப் என்பதாக. அப்ப யூசுப் அலைஹி சலாம் கேட்டாங்க, அவர்களை பார்த்து சகோதரர்கள் சொன்னார்கள், எங்களை மன்னித்துக் கொள்ளுங்களேன் என்பதாக. என்ன தெரியுமா சொன்னார் யூசுப் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், இன்றைய நாள் நீங்கள் பழிக்கப்பட மாட்டீர்கள். சுப்ஹானல்லாஹ், நீங்க பழிக்கப்பட மாட்டீர்கள், உங்களுடைய தவறுகளை இறைவன் மன்னிப்பான் என்று சொல்லிவிட்டு அவர்களை மன்னித்து விட்டார்கள். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, அதுக்கு பிறகு குர்ஆனுடைய ஆயத்தும் சொல்லுகிறது, யூசுப் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் மன்னித்ததுக்கு பிறகு அவர்களுடைய சகோதரர்கள் இருக்கக்கூடிய சபையில் கணம் என்ற வார்த்தையை வாயால் சொல்லவே இல்லை. என்ன வார்த்தை? கிணறு, வெல், பேர் என்ற வார்த்தையை வாயால சொல்ல இல்லை. குர்ஆன் சொல்லுது இதை பத்தி. ஏன் சொல்ல இல்லைண்டா? கிணம் என்று சொன்னா அவருடைய உள்ளத்தில் அதை பத்தி ஒரு தப்பான எண்ணம் வரும். இதைத்தானோ மென்ஷன் பண்றாரு, இதுக்குத்தானோ குத்தி காட்டுறாரு. எனவே அன்புக்குரியவர்களே, குர்ஆன் மிக ஆழமாக கதைக்கிறது. எதை பத்தி தெரியுமா? பண்பாட்டை பத்தி, அஹ்லாக்கை பத்தி, குணத்தை பத்தி, நல்ல விடயங்களை பத்தி. அல்லதீன யுஃமினூன பில்கை, ரெண்டாவது சொல்லுகிறது, வயுகீமூன ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அதை பற்றி நான் ஆழமாக கதைக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் எல்லாம் தொழக்கூடியவர்கள், தொழுகைகளுக்காக வேண்டி உங்களுக்கு நேரம் அவகாசம் கிடைக்கிறது. இந்த நாட்டில் உங்களுக்கு எனக்கும் உங்களுக்கும் நேரத்துக்கு தொழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க இல்லை என்றிருந்தால் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்க மாட்டாது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட சலுகைகள் செய்தரப்பட்டிருக்கிறது. தொழுகைகளை அழகாக முறையாக நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். நாங்கள் ஸ்விம் கிளாஸுக்கு போயிருக்கிறோம், டிரைவிங் கிளாஸுக்கு போயிருக்கிறோம், குக்கரிங் கிளாஸுக்கு எங்கட பிள்ளைகள் போய்கொண்டிருக்கிறாங்க. எத்தனை பேர், எத்தனை பேருடைய குழந்தைகள் தொழுகையை படிக்க நேரம் கொடுத்திருக்கிறார்கள், தொழுகையை படிக்க நேரம் கொடுத்திருக்கிறார்கள். டிரைவிங் கிளாஸ்ல போயிட்டு எத்தனையோ டெஸ்ட் செய்து அதுல பாஸ் ஆனாதான் எனக்கு டிரைவிங் பண்ணேறும். ஸ்விம் கிளாஸ்ல போயிட்டு அதுக்கு நான் ட்ரைனிங் எடுக்க வேண்டும். அங்க எத்தனையோ இல்ல, எத்தனையோ கிளாஸ் இருக்குது. எங்கட உம்மம்மா, எங்கட வாப்பம்மா எல்லாம் சமைக்கிறதுக்கு கிளாஸுக்கு போகல, அவங்க சமைத்தாங்க வீட்டுல. ஆனா எங்கட பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு சயின்ஸ், ஹோம் சயின்ஸ் படிக்க போறாங்க. எத்தனை பேர், எத்தனை பேருடைய குழந்தைகள் தொழுகையை படிக்க போயிருக்கிறார்கள். மிக அன்பாக சொல்லுகிறேன், தொழுகை சல்லூக்கமா ரைத்து முனியு சல்லி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழச் சொன்னார்களோ அப்படி தொழுங்கள். நான் இந்த ஜமாத்தை சார்ந்தவன், இந்த மதுகபை சார்ந்தவன் என்று சொல்லி தான் சார்ந்திருக்கக்கூடிய மதுகபையும் சார்ந்திருக்கக்கூடிய ஜமாத்தையும் அறிமுகப்படுத்துவதற்காக தொழுகையை யாரும் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். மிக அன்பாக சொல்லுகின்றேன், மிக அன்பாக சொல்லுகின்றேன். தொழுகை எதற்கு? உபூதியத்தையும், தொழுகை எதற்கு? அல்லாஹுக்கு முன்னால் நான் ஒரு அடிமை என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு தொழுகையாக அந்த தொழுகை இருக்க வேண்டும். அதை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான். மூணாவது சொல்லுகிறான், முத்தகீங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? பணத்தைத்தானே செலவழிக்கணும். நாம் அவர்களுக்கு எதை வழங்கினோமோ அதிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். எதை வழங்கினார் என்று சொன்னா அந்த பணத்தை பத்தி அல்லாஹ் சொல்லியே இல்லை, சல்லிய பத்தி அல்லாஹ் பேசியே இல்லை. பணத்தை நாங்க கொடுத்தோமே அந்த பணத்தில் இருந்து அவர்கள் செலவழிப்பாங்க அல்லாஹ் சொல்ல இல்லை.
அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் நான் யாரையும் வீணாக படைக்கவில்லை, உங்களில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான திறமையை தந்திருக்கிறேன். நீங்கெல்லாம் ரிசோர்ஸ் பீப்பிள், நீங்கெல்லாம் ரிசோர்ஸ் பர்சன், உங்கள்கிட்ட எல்லாம் பல வகையான வளங்கள் இருக்கிறது. பணக்காரன்கிட்ட பணம் இருக்கிறது, கல்விமான்கள்கிட்ட கல்வி இருக்கிறது, எழுத்தாளர்கள்ட்ட எழுத்து இருக்கிறது, இங்க இருக்கிறாங்க ஜேர்னலிஸ்ட் இருக்கிறாங்க, இங்க இருக்கிறாங்க ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க, இங்க இருக்கிறாங்க பெரிய பெரிய படித்த மக்கள் இருக்கிறீங்க. நாங்க எல்லாரும் யோசிக்கோணும், வாட் இஸ் மை கண்ட்ரிபியூஷன், ஏண்ட கண்ட்ரிபியூஷன் என்ன? வமிம்மா ரசக்குனாகும், உங்களுக்கு நான் எதை தந்தேனோ இதனை நீங்கள் அல்லாஹுடைய வழியில் நல்லதுக்கு செலவழியுங்கள். நான் கேட்கிறேன், இப்ப யாரும் கோபிச்சுக்கொள்ளுவாங்க, நாங்க ஒவ்வொருத்தரும் செல்ஃபாக ஒரு அக்கவுண்ட் செய்வோம், நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் என்ன செஞ்சிருக்கிறேன், என்னைய நான் உங்களை நான் சொல்ல என்ன சொல்றேன், நான் பிறந்தது இலவசமாகத்தான் பிறந்தேன் கண்டி ஹாஸ்பிட்டல்ல. நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே எனக்கென்று சொல்லி ஒரு லேபர் ரூம் கட்டி வைக்கப்பட்டிருந்தது. என் உம்மா தாய் ரஹமத்துல்லாஹி அலைஹா அங்க போய் அட்மிட் ஆனா நான் இலவசமாக அங்க பிறந்தேன். அது என் வாப்பா கட்டின ஹாஸ்பிட்டல் அல்ல, அது யாரோ ஒருத்தர் கட்டி வச்ச ஹாஸ்பிட்டல், அது யாரோ ஒருத்தருடைய டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் ஆக இருக்கணும். அதுக்கு பிறகு என்னுடைய மதரசா வாழ்க்கை ஆரம்பித்தேன், பள்ளிக்கூட வாழ்க்கையில், பள்ளிக்கூடம் அது யாரோ கட்டி வைத்திருந்தாங்க, அந்த பள்ளிக்கூடம் கட்டப்பட்டு கட்டுமானமாக இருந்து கட்டி வைத்திருந்தார்கள். எனக்கு வயது வந்து சென்னை கொண்டு அங்க அட்மிட் பண்ணினாங்க, ஓதுறதுக்கு நான் ஓதினேன். ஆ பா தான் ஆரம்பித்தோம், ஒரு நோக்கத்தா ரெண்டு நோக்கத்தான் ஆரம்பித்திருப்போம். அதற்கு பிறகு ஒரு பாடசாலைக்கு போனேன், சுபஹானல்லாஹ், ஒரு முஸ்லீம் பாடசாலை, அல்மனார் தேசிய பாடசாலை இன்றைக்கு அது, அன்றைக்கு ஒரு முஸ்லீம் பாடசாலையாக இருந்தது. அந்த பாடசாலையில படித்தோம், ஆனா அந்த பாடசாலை என் அப்பாவோ என் வாப்பாவோ எனக்கு ஒரு பேரப்புள்ள புறக்கும் படிக்கோணம் என்று சொல்லி அதற்காக வேண்டி கட்டி வைத்த பாடசாலை அல்ல. இலவசமாக படித்தேன், இலவசமாக படித்தேன், ஐந்தாம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் எழுதினேன், அதற்கு பிறகு எட்டாம் ஆண்டு வரைக்கும் படித்தேன், அதற்கு பிறகு ஒரு மதரசாவுக்கு போனேன். மாஷா அல்லாஹ், மதரசாவுக்கு போன அந்த மதரசாவும் அங்கே இலவச கல்வி, அங்க பைத்தா எந்த விதமான ஃபீஸும் பெரிசாக இல்லை, ஒரு 35 ரூபாய் மாசம் கட்ட வேண்டும், மூணு நேரம் சாப்பாடு கொடுத்தாங்க, நாங்க ஓதினோம். அப்ப நினைச்சுக்கொள்ள வானம், உலமாக்கள் மட்டும்தான் ஃப்ரீயா படிச்சுக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கெல்லாம் காசு கட்டி படிச்சோன்னு சொல்லி, எல்லாருமே இலவசம் தான். இலங்கையில யூனிவர்சிட்டி இலவசம், இலங்கையில பிஎஸ்டி இலவசம், இலங்கையில எம்பிபிஎஸ் பட்டம் இலவசம். அப்ப நாங்கெல்லாம் நான் எல்லாத்தையும் எடுத்துக்கொள், இலங்கையிலிருந்து எல்லாத்தையும் எடுத்திருக்கிறேன். அப்ப படிச்சேன், விளையாடினேன், ஓடினேன், ஓதினேன், எத்தனையோ எல்லாம் செய்திருக்கிறேன். கடைசியாக நான் மௌத்தானா என்னை ஜனாசாவை அடக்கிறதுக்கும் நான் புறக்கிறதுக்கு முன்னால யாரோ ஒருத்தர் மையவாடியை வாங்கி வச்சுட்டாங்க. இப்ப யோசிங்க பார்ப்போம், இவ்வளோ எல்லாம் எடுத்திருக்கிறேன், இதை திருப்பி கொடுக்காம நான் மௌத்தானா கடனாளியாக மௌத்தாகிறேன், இதை திருப்பி கொடுக்கணும், இதை திருப்பி கொடுக்கணும். நான் சும்மா கேட்கிறோம் விரைவில் சொல்றேன், உங்களுக்கு ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாரு, நீங்க பதில் சொல்ல இல்லை, நீங்க ஒரு கடனாளி, உங்களுக்கு உத்தர சலாம் சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று, நீங்க என்ன சொல்லல சொல்லுங்களேன், என்ன அர்த்தம்? சலாம் சொல்லுவது சுன்னத் என்றோம், பதில் சொல்லுவது கடமை, உங்கள் மீது கடமை, அது ஒரு கடன், நீங்க அதை நிறைவேற்றியாக வேண்டும். உங்களுக்கு துவா செய்த ஒருவருக்கு நீங்க துவா செய்து தான் ஆக வேண்டும். உங்களுக்கு உத்தர ஒரு பொருளை ஹதியாவாக தந்தாரு, நீங்க சொல்றீங்க ஜஸாக்குமுல்லாஹு கைர், அல்லாஹ் உங்களுக்கு மேலான கூலி தருவானாக, இந்த பொருளை பத்தி நாளைக்கு உங்கள்ட்ட எல்லாம் விசாரிக்க மாட்டான், ஏன் நீங்க அவர் தந்த பொருளுக்கு நீங்க அவருக்கு துஆ செஞ்சிட்டீங்க. இப்ப யோசிங்க பார்ப்போம், நாங்க அனுபவித்திருக்கிறோம், மிம்மா ரசக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவெல்லாம் தந்திருக்கிறான், நாங்க என்ன செஞ்சிருக்கோம்.